இந்த ஊர்ல உள்ள பெண்கள் இருக்காங்க பாருங்க இவங்க கிட்ட தான் மாமிய மருமக சண்டையே கிடையாது சண்டா பாய் எப்படி போய் சொல்றான் பாரு அப்படின்னு நான் தங்க சொல்றேன் சீரியலை பார்க்காத பெண்கள் தான் இந்த ஊர் பெண்கள் தாங்க சீரியல் பார்க்கணும் இதுல ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய மோசம் நடக்குதுன்னு பாத்தீங்களா இதை விடுங்க மனுஷன் விடுங்க மாடு எடுத்துக்கங்க மாடு ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறங்க வீடு கட்டுறப்போ கல் ஏத்துறதுக்கு காளமாடு மண் ஏத்துறதுக்கு காளமாடு தம்பி ஏத்துறதுக்கு காளமாடு அதாவது ஆம்பள மாடு இந்த வீடா கட்டி முடிச்ச பிறகு உள்ள ஏத்துறதுக்கு பாருங்க பசுமாடை கூட்டிட்டு வந்து அதுக்கு பட்டு வச்சு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு உள்ள அழகா அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க உழைக்கிறதுலாம் யாரு ஆம்பள மாடு மரியாதை யாருக்கு பொம்பள மாடு எல்லாம் இருக்க அப்படின்னு வீட்டில் உள்ள வேதனையெல்லாம் குட்டுறதுக்காக இந்த மூணு பேர் இந்த மூணு பேர் வந்திருக்காங்க இல்லைங்க பெண்களுடைய பொறுப்பு தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு எங்கிட்ட ஒரு மூணு பேர் ஏன்னா அந்த காலத்தில் கண்ணகி கண்ணகியோட கணவன் கோவலன் இருந்தார் கண்ணகியோட கணவன் வந்து கோவலன் இருந்தார் அவர் வந்து மாதவிங்கிற ஒரு பொண்ணோட ஒரு உறவுல இருந்தாரு அப்ப கூட அந்த கண்ணகி என்ன பண்ணா தன்னுடைய அந்த கூடையில தன்னுடைய கணவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த மாதவி வீட்டுல கொண்டு போய் விட்டான் ஆனா அவன் கெட்டு சீரழிஞ்சு வந்தா பாருங்க அப்படி சீரழிஞ்சு வர்றப்போ ஒரு பாட்டு போட்டான் பாருங்க என்னடியான பெண்ண கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி இப்படி எல்லாம் பெண்கள் இருக்காங்க என்னங்க நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க சம்பாதிக்கிற காசு எங்க வீட்டுக்கு முழுசா கொண்டு வர்றீங்க 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் 300 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு பீஸ் கட்டிட்டு பச்சை கடையில பீஸ் போட்டுட்டு 200 ரூபாய் தங்கி வீட்டுக்கு கொண்டு வரீங்க அதை வச்சு நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா இல்ல சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா